ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே Rosary+vampire S-2 எபிசோடு 1 தான். அப்படி நீங்கள் S1 பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து பிளேலிஸ்ட்டை ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், அது நம்ம தேர்ட் சேனலில் தான் போட்டிருக்கேன். ஸோ அப்படி பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருக்கேன், அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியும். மறக்காம கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இதுக்கத்த ஒரு எபிசோட்லாம் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்கில் இவங்க ரெண்டு பேரும் சைக்கிள் ஒட்டினே வராங்க. அப்போ தான் இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இவங்களோட பெரிய எடுக்கிறாங்க. நம்ம மூக்கா இவனோட பேரை எடுக்கிறனால நம்ம ஹீரோவும், ஹே மூக்கா, இன்றைக்கி உனக்கு ரத்தம் வேணுமா அப்படின்னு அவனும் கேட்குறான். இதை கேட்ட அவளும், எனக்கு ரத்தம்லாம் வேணாம், இன்றைக்கி வேறு விதமாக ஒன்று வேணும் இப்படின்னு சொல்லி அவன் மேலேயே தாவிடறா. இவங்க ரெண்டு பேரும் இதனால் ஒரு ஏரியாவில் போய் விழுறாங்க. இவங்களும் கிஸ் அடிக்கலான்னு கிட்டே வராங்க. திடீர்னு பார்த்தா அந்த மூக்கா தெரியறா. அவளும் சொல்கிறா, என்ன கிஸ் அடிக்க பயமாக இருக்கா? அந்த மூக்கா, உன்னோட பிளேஸ் அங்கே இருக்குன்னு நான் கட்டுறேன் இப்படின்னு சொல்லி ஒரே உதை. இதனால் நம்ம ஸ்கூல்லையும் வந்து கத்தினே போகிறான். அப்போ தான் அவன் கனவுல இருந்து எழுந்துக்கிறான். அப்போ தான் இவனுக்கு புரியுது, இது ஒரு கனவு தான். நீங்கள் தான் சொல்ல போனால் எபிசோடே ஸ்டார்ட் ஆகுது. இந்த சைடே இவங்க அம்மாவும் முட்டையெல்லாம் வத்துனிருக்காங்க. அம்மா எனக்கு டைம் ஆகுது, இப்போ நான் காலேஜுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவனும் ஓடுறான். இதை பார்த்து அவனும், ஹே எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டல, க்ளீனான ட்ரெஸ் அண்டர் வேலை தான் போடணும். நம்ம ஹீரோ, ஓகேம்மா நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவனும் போகிறான். வெளியில் பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணு. அவளும் சொல்கிறா, ஹே ஸ்கூனு எப்போ வந்த, நான் இப்போ அப்புறமா அவனை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவனும் ஓடிடுறான். அவளும் யோசிக்கிறான், என்ன இவன் அந்த காலேஜுக்கு போனது தான் போனால் ஆளே மாறிட்டான் இப்படின்னு அவளும் சொல்லியிருக்கான். இந்த சைடே நம்ம ஹீரோவும் அந்த பஸ்ஸுக்கு வந்துடுறான். அந்த பஸ்ஸில் அவனும் சொல்கிறான், எனக்கு 17 வயசாகுது, நான் ஹைஸ்கூலில் 2வது இயர் படிக்க போகிறேன். அந்த டிரைவரும், ஹே தம்பி இப்போ 2வது வருஷம்பா, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்கு? நீ வந்து 1 வருஷம் அங்கே சர்வே பண்ணியிருக்கேன்னா நீ ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன் இல்லைப்பா, நீ பெரிய ஆள் தான். ஆனால் நான் இப்போயே சொல்கிறேன், அந்த அகாடமியில் கொஞ்சம் பார்த்தேரு, ஏன்னா அது டேஞ்சரஸான அகாடமி அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் அந்த அகாடமிக்கு போனேன்னா நான் இந்த டனலில் தானே தான் அங்கே போக முடியும். நான் ஃபஸ்ட்டு வாட்டி வரும்போது எனக்கு வியடாக தான் இருந்துச்சு, ஆனால் எனக்கு வந்து வந்து இந்த அகாடமி எனக்கு பழகமாயிடுச்சு. ஆனால் எனக்கு இந்த அகாடமியை ரொம்பவே பிடிக்கும், ஏன்னா எனக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே கிடைச்சாங்க. அதுவும் இல்லாமல் அவங்கள நான் இங்கே தான் சந்திக்க முடியும், மற்ற ஏரியாவில் சந்திக்கவே முடியாது இப்படின்னு சொல்லி இவனும் அந்த அகாடமிக்கு போகலான்னு வந்து போகிறான். அப்போ தான் அவனே யோசிக்கிறான், நான் இந்த ஏரியாவில் தான் என்னோட மோக்காவை நான் இங்கே சந்தித்தேன் இப்படின்னு அவனே யோசிச்சுருக்கான். திடீர்னு பார்த்தா அங்கே சைக்கிளோட சவுண்ட் கேட்குது. அப்போ தான் அவனுக்கே தோணுது, இந்த மாதிரி மோக்காவை தான் இருக்கும் அப்படின்னு அவனும் பார்க்குறான். பார்த்தா வேற ஒரு பொண்ணு. அவளும் பிரேக்கப் போடுறான்னு பார்த்தா நம்ம மோக்கா மாதிரி இச்சிட்றா. நம்ம ஹீரோ பார்க்கக்கூடாத இடத்தெல்லாம் பார்த்துட்றான். அதான் அவனும், நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு தெரியாமல் அந்த இடத்துல தொடுறான். இதனால அந்த பொண்ணு ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்குறான். நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், இந்த மாதிரி இந்த பொண்ணு எவ்வளோ க்யூட்டாக இருக்கா. இவனும் அந்த இடத்துலேருந்து கையை எடுக்கல போல, இதனால அந்த பொண்ணும், டேய் கையேதா அப்படின்னு அவனும் ஒரே ஒரு உதை. அவனும், ஏய் நான் தெரியாதனமாக தான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். இப்படி சொல்லிருக்கும் போதே அந்த பொண்ணு கிட்ட வந்துடுறான், ஏய் உன்னோட ஸ்மெல்லு வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவளும் நக்கிறான். அப்போ தான் இவன் திரும்பவும் தெரியாதனமாக வேற எங்கேயும் தொடாத இடத்துல தொட்டுறான். இதை பார்த்து அவளும் திரும்பவும் ஒரு உதை, நீ ஒரு போக தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போகிறான். நம்ம ஹீரோவும் ஃபைனலி அந்த அகாடமிக்கு வந்துடுறான். நான் வந்து ஒரு மாதம் தான் இந்த அகாடமிக்கு வரலை, அதுக்கே எனக்கு பல வருஷம் வராத மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அவனும் முன்னாடி பார்க்குறான். பார்த்தா குரமாவ யாரோ ஒருத்தங்க, ஹேய் நான் இது கேள்விப்பட்ட மாதிரி இது ரொம்பவே சாஃப்டாக இருக்குது அப்படின்னு அவனும் ஒரு மாதிரி பண்ணிருக்கான். இந்த சைடு உணர் பொண்ணும், ஹே யூ குட்டி உன்னோட ஸ்கின்னும் நான் கேள்விப்பட்ட மாதிரி சாஃப்டாக தான் இருக்குது அப்படின்னு தடவினிருக்கான். இதை பார்த்த நம்ம ஹீரோவும், ஹே என்னடி பண்ணுறீங்க இங்கே இப்படின்னு கேட்குறான். இதை கேட்டவனே, இது ஸ்கூனியோட வாய்ஸ் தானே இப்படின்னு நம்ம யூ குட்டியும் ஓடி வரா. இதை பார்த்த குரமாவும் நம்ம யூ குட்டியை தள்ளி விட்டு நம்ம ஸ்கூனி மேலே தாவிடுறா. அவளும் தாவிட்டு, ஹே ஸ்கூனு நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன் அப்படின்னு அவளும் சொன்னிருக்கான். ஆனால் நம்ம ஹீரோவால் தான் மூச்சை விட முடியல இப்படின்னு இவ்வளோ கட்டி பிடிச்சிருக்கும் போது இவன் நெத்திலேயே யாரோ ஐஸ் பிளேட விடுறாங்க. பார்த்தா நம்ம மிஸ்டே தான். அவளும் சொல்கிறான், ஹே என் ஸ்கூனி மேலேருந்து கையெடு, ஸ்கூனி எனக்கு ஒண்டி தான், என்ன சொன்னேன் ஸ்கூனை ஒன்று கொண்டியா, எனக்கு வந்தால் ஸ்கூனே வேணும் இப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ஃபைட்டுக்கு ரெடியாக வராங்க. இதை பார்த்த யூ குட்டியும், ஹக்கீம் ஸ்கூல் ஸ்னோல அடிக்கும் சண்டையா இப்படின்னு அவளும் சொல்கிறான். இந்த சைடு நம்ம மோக்கா வந்துட்டு, ஹே ரெண்டு பேரும் நிற்றுங்க அப்படின்னு அவளும் கத்துறான். இதை பார்த்த ஸ்கூனேவும், ஹே மோக்கா அப்படின்னு அவனும் சொல்கிறான். இதை பார்த்த மோக்காவும், நான் வந்து உன்னை ரொம்பவே மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு அவளும் சொல்கிறான். நம்ம ஸ்கூனேவும், நானும் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ண மோக்கா. நம்ம மோக்காவும், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நம்ம ஸ்கூனேவும், ஏய் இப்போ உனக்கு பிளட்டை ஊதினுமா அப்படின்னு கேட்குறான். அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோயின் வந்து பிளட்டே ஊஞ்சிடறா. அப்போ தான் அவனும் சொல்கிறான், திரும்பவும்மா இப்போ தான் ஒரு பொண்ணு வந்து ஊஞ்சுது, அதுக்குள்ளே நீயா, என்ன சொன்னேன் உணர் பொண்ணு ஊஞ்சுதா உன்னோட பிளட்டை இப்படின்னு சொல்லிருக்கும் போதே அங்கே இருக்க கேர்ள்ஸும், ஹே அதை பார்த்தீங்களா மோக்கா அக்காஷியாக வந்திருக்கான். இந்த கடந்த 1 வருஷத்தில் இவங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸே உருவாகிட்டாங்க போல. அவங்களும் வந்துட்டு, ஹே நாங்கள் இத்தனை வருஷமாக உங்களுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தோம், நாங்கள் இதுக்காக தான் இந்த அகாடமியை ஜாயின் பண்ணோம் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. அந்த பொண்ணும் சொல்கிறான், ஃபஸ்ட்டு யூ குட்டி சென்டோ, இவன் என்னென்ன குட்டியாக இருந்தாலும் இவளோட ஸ்கின் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், அதுவும் இல்லாமல் இவ ஒரு புத்திசாலி. செகண்டு குரமோ, இவ ஒரு அழகான ஒரு பொண்ணு. தேர்டு மிஸ்டே, இவ ஒரு ஸ்னோ உமன், அதுவும் இல்லாமல் இவளோட ஐக்கியூ ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும், அதுவும் இல்லாமல் இவ ஒரு ஸ்பை மாதிரி. ஃபோர்த்து மோக்கா பேசியா, எல்லாமே உடைய ஒரு பொண்ணு இப்படின்னு சொல்லி மோக்கா கையில் எல்லாருமே வர ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அவங்களும் நம்ம மோக்காவை எதேதோ பண்ணுறாங்க, தொடக்கூடாத இடத்தெல்லாம் தொடுறாங்க. நம்ம மோக்காவும், ஏய் தயவு செஞ்சு அங்கெல்லாம் தொடாதீங்க அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அவங்க கேட்க மாட்டாங்க. இதனால அவங்களும் நம்ம மோக்காவை தூக்கின்னு வேறு இடத்துக்கு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம குரமாக சொல்கிறா, இவங்க வந்து எனக்கும் இதே மாதிரி தான் புகழ்ந்தாங்க, ஆனால் இப்போது மோக்காவை தேடி போயிட்டாங்க, இவங்களாம் என்னத்த கேர்ள்ஸோ இப்படின்னு அவங்களாம் சொல்லியிருக்கான். நம்ம மிஸ்டேயும், நம்ம ஸ்கூனை தொட்டு தொட்டு விளாட்னு இருக்கான். நம்ம ஸ்கூனையோட நிலைமை மோசமாக இருக்குது, ஏன்னா எல்லாருமே மிதிச்சுன்னு போயிட்டாங்க. சீனா ஷிஃப்டாவது இவங்களும் கிளாஸுக்கு வந்துடுறாங்க. அப்போ தான் நம்ம குரமாக சொல்கிறா, ஐயா ஜாலி நான் இந்த வாட்டியும் உங்கள் கிளாஸு தான், அதுவும் இல்லாமல் எனக்கு ஸ்கூனே கிடச்சிருக்கான். நம்ம இவ்வளோ நானும் இதே கிளாஸு தான் அப்படின்னு அவளும் சொல்கிறா.
சொல்கிறான். இதுவோ ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு மோக்கவும் சொல்கிறான். திடீர்னு பார்த்தா டீச்சரோட வாய்ஸ் அது, பார்த்தா அதே டீச்சரு நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் கேட்குறாங்க, இந்த வாட்டியும் நீங்கள் தானே? ஆமாம், நான் தான் உங்களுக்கு இந்த வாட்டியும் டீச்சர். இந்த வாட்டியும் நம்ம ஸ்கூலில் என்ஜாய் பண்ண போகிறோம் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. இதை கேட்டு அங்கே இருக்க பசங்களும் ஜாலியாக கத்துறாங்க, இந்த வாட்டியும் என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு. இந்த சைடு அந்த பேட்டை வந்துட்டு, ஹே நீங்கள் சீசன் ஒன்று பார்க்கலன்னா போய் பார்த்துருவாங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரியும். அனிமே பாய் இந்தியா சேனல் அப்லோட் பண்ணியிருக்காங்க, போய் செக் பண்ணுங்க இப்படின்னு அதுவும் சொல்லிருக்கு. திடீர்னு பார்த்தா யாரோ ஒருத்தங்க அந்த பேட்டை பிடிக்கிறாங்க. அந்த பேட்டை சொல்லுது, ஹே நீங்கள் என்ன பண்ணுற? இந்த பேட்டை சொல்கிறத பார்த்தா அது போக போக வர எபிசோடில் தெரியும் நம்மளுக்கு. சரி அதெல்லாம் இருக்குது, நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இந்த சைடு அவங்க எல்லாருமே அந்த லெட்டர்லாம் வைக்கிற ரூமுக்கு போகிறாங்க. அவங்களும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம எல்லாருமே இந்த ரூமுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுல. ஆமாப்பா இந்த ரூமுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு இப்படின்னு சொல்லி அந்த டோரை திறக்கிறாங்க. பார்த்தா லெட்டர் மேல லெட்டரா விழுதுக்கல. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ, இதெல்லாம் லெட்டரா அப்படின்னு அவனும் கேட்கறான். அவங்களும் அந்த லெட்டர் திறக்கிறாங்க. நம்ம மிஸ் டேயும் அந்த லெட்டர் படிக்கிறான். அந்த லெட்டர்ல என்ன போட்டுக்குதுன்னா, ஹே மிஸ் டே, நான் வந்து உன்ன மாதிரி தான், நானும் நீயும் ஒரே மாதிரி தான் நினைக்கிறேன். இல்லை நானும் ஒரு ஸ்டாக்கர் தான், அத்த வாட்டி நீ எங்கேயாச்சும் ஸ்பைங் பண்ணனா என்னையும் கூப்பிடு, நானும் வந்துடுறேன் இப்படின்னு அவளும் எழுதி வச்சிருக்கா. இதை கேட்டால் மற்றவங்க ரியாக்ஷன் தான் சரியா இருக்காது. அப்போ தான் நம்ம ஹீரோவும் கேட்கறான், இவங்களுக்கே லெட்டர் வந்திருக்கும் போது அப்போ உனக்கும் வந்திருக்கும்ல இப்படின்னு திறக்க சொல்றாங்க. நம்ம மோக்காவும் லெட்டர் திறக்கிறான். பார்த்தா லெட்டரோட மலையை குவிஞ்சு கிடக்குது. இதனால நம்ம மோக்காவே முழுங்கிடுறா. நம்ம ஹீரோவும், ஏ மோக்கா எங்கே இருக்கா அப்படின்னு அவனும் தின்னிருக்கான். அப்போ தான் அங்கே இருக்க ஆளுங்களும், மோக்காக்கு வந்து நம்மளை விடவே நிறையவே லெட்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. நம்ம மோக்காவும் அதுலேருந்து வெளில வரா. அவளும் வெளில வரும்போது அவளோட தலை மேலே ஒரு லெட்டர் இருக்குது, அதுவும் பார்க்க ஒரு வித்தியாசமாக இருக்குது. இதை பார்த்தோன்னே நம்ம யூக்கிட்டையும், இந்த லெட்டர் எழுதுனவங்க ஒரு புத்திசாலியாக தான் இருப்பாங்க, ஏன்னா இதை பார்த்தோன்னே அட்ராக்டிவாக இருக்குது, அப்போ தான் நம்ம மோக்கா வந்து படிப்பாங்கன்னு சொல்லி எழுதியிருக்காங்க போல. நம்ம மோக்காவும் அந்த லெட்டரை தந்து பார்க்குறான். அதில் என்ன போட்டிருக்குதுன்னா, ஏ மோக்கா நான் உன்னோட பிக் ஃபேன், நான் வந்து உன்னை மீட் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. இது கேட்ட ஹீரோயின்ஸும், எவ்வளோ க்யூட்டாக எழுதியிருக்காள் நம்ம யூக்கிட்டையும், ஒன்று மாதிரிலாம் கேவலமாக யாராலையும் லெட்டர் எழுத முடியாது அப்படின்னு சொல்றான். நமக்கு ரொம்பவும், ஏ விளாடாத அப்படின்னு சொல்லி அவளை அடிக்கிறா. நான் வந்து ஹாப்பியா இருக்கேன், ஏன்னா இந்த சர்மோனியில உன்னை வந்து மீட் பண்ண போறேன். அந்த செர்மோனியில் மீட் பண்ணுறதுனா உன்னோட கடைசியான நாள், ஏன்னா நான் உன்னோட லைஃபை எண்டாக்க போகிறேன். நம்ம ஹீரோவும், எவ்வளோ க்யூட்டாக இருந்திருக்கல, இன்னும் படித்தா லைஃப் எண்டாக்க போகிறாளா இப்படின்னு இவங்களும் ஆச்சரியமாக கத்துறாங்க. இல்லை சரி, இவங்க எல்லாமே உட்காந்து இருக்காங்க. நம்ம குரமும் இவக்குட்டியும் அந்த நியூஸ் பேப்பர் எடுத்துனாங்க. அவங்களும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம கிளப்புக்காக நியூ மெம்பர்ஸ் சேர்க்க போகிறோம். நம்ம மோக்காவும் சொல்கிறான், நானும் அங்கே வரட்டா. நம்ம இவக்குட்டியும் சொல்கிறான், நீ வேறு இப்போ பயங்கரமான லெட்டரை வேறு படித்த, உன்னோட ஹெல்த்தே இப்போ சரியாக இருக்காது, நீ வர வேணாம் அப்படின்னு அவளும் சொல்லிடுறான். நம்ம மிஸ்டையும், ஆமாம் நம்ம கீன் எங்கே போனால்? நம்ம யூக்குட்டியும், அவன் வளர்க்கும் போல் இப்போ ஏதாச்சும் ஒரு பொண்ணை வித்தியாசமான ஆங்கிள்லேருந்து பார்த்துருந்தா இருப்பான். இந்த சைடு நம்ம கீனும் வித்தியாசமான ஆங்கிளில் மற்றவங்களை பார்த்துன்னு இருக்கான். அவனும் சொல்கிறான், இந்த மாதிரி புதுசு புதுசாக பார்க்குறதே ஒரு சுகம் தான்ப்பா, ஆனால் என்ன இவங்களாம் பழக்கப்பட்டவங்களாக இருக்காங்க இப்படின்னு சொல்லி வேறு ஆங்கிளில் பார்க்குறான். பார்த்தா புது சாக்ஸு, இதை பார்த்தோன்னே இடியாரு புது சாக்ஸு இப்படின்னு ஜூம் பண்ணி பார்க்குறான். அந்த பொண்ணும் கிட்ட வந்துது. அவ்வளோ வந்துட்டு, ஹெய் நீ என்ன என்னையா பார்த்துன்னு இருக்க அப்படின்னு ஒரே உதை. இதனால் இவனுடைய கேமராவே உடஞ்சிது. இந்த சைடு அவங்க ரெண்டு பேரை தான் காட்டுறாங்க, அவங்களாம் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம மோக்காவும் சொல்கிறான், இந்த மாதிரி நான் போய் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம் போல. அதான் நம்ம யூக்குட்டி தான் சொன்னாலே, இந்த மாதிரி அதெல்லாம் ஹெல்ப்லாம் வேணாம், ஏன்னா பயங்கரமான லெட்டர்லாம் உனக்கு வேறு வருது, நீ இப்போதைக்கு ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னால. ஆமாப்பா அவன் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு இவங்களும் பேசினே போகிறாங்க. அப்போ தான் அங்கே ஒரு வாய்ஸ் அது, ஹெய் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்கீங்களா அப்படின்னு ஒரு வாய்ஸ் அது. பின்னாடி பார்த்தா நம்ம ரூபி தான். நம்ம ரூபியும் சொல்கிறான், நான் வந்து டேரக்டர் கையில் போய் கேட்டேன், இந்த மாதிரி நான் இங்கே ஜாயின் பண்ணிக்கலாமான்னு, அதனால அவங்க பர்மிஷனும் கொடுத்துட்டாங்க, அதனால தான் நான் இங்கே இருக்கேன் இப்படின்னு அவங்களும் பின்னாடியே போலமின்னு இருக்கான். நம்ம ரூபியை பார்த்த இவங்களும், ஹேய் நீ என்ன பண்ணுறீங்க? அதுவா, அது ஒரு பெரிய கதைப்பா அப்படின்னு அவளும் சொல்கிறான். இது கேட்டதாம ஹீரோவும், ஏய் நீ போன ஃபைனல் எபிசோட்லேயும் இதே தான்ப்பா சொன்னேன். ஆமாம் அதுவும் ஒரு பெரிய கதை தான்ப்பா அப்படின்னு இதே சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் அங்கே இருக்க சிப்ஸை பார்க்குறான், ஏய் இந்த சிப்ஸை பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த சிப்ஸை எடுக்கிறான். பார்த்தா அது பின்னாடி அந்த லெட்டர் இருக்குது. நம்ம ஹீரோவும், இந்த லெட்டர் எடுத்து படிக்கணும், டியர் மோக்கா நாளைக்கு இந்த என்ட்ரன்ஸ் செரமனியில் உன்னோட லாஸ்ட்டு கணிதை தொடச்சிக்கும், ஏன்னா நீ லாஸ்ட்டாக அங்கே இருக்க மாட்டேன் பார்க்க. இதை கேட்ட நம்ம ஹீரோயினும் கத்துறா. அதுதான் நம்ம ஹீரோ கேட்குறான், ஏ ரூபி இதை வந்து யார் போட்டால் உனக்கு தெரியுமா? ஆனால் நம்ம ரூபி அதெல்லாம் கண்டுக்காம அவள் வந்து புலமினே இருக்கான், இவ தெரிந்த போனோம் அந்த நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு, ஹே இதெல்லாம் யாரையா விற்கிறா, இதெல்லாம் ஒரு மொக்க கிளப்பு, அதுவும் இல்லாமல் இதில் எதுவுமே இல்லை ஆர்டிகல்னு பேரில் இப்படின்னு சொல்லி அவளும் அந்த நியூஸ் பேப்பரை கசக்கி அங்கேயே தூக்கி போட்டுடுறா. இதை பார்த்த நம்ம குரமும், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நியூஸ் பேப்பரை கசக்கி தூக்கி போடுவேன், ஹே பொண்ணு எங்கே வா அப்படின்னு அவளும் கத்துறா. இவ்வளோ திரும்பவும் அந்த பொண்ணை கூப்பிடலான்னு பார்க்குறா. அதுக்குள்ளே அங்கே நிறைய ஆளுங்க வந்துடுறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு நியூஸ் பேப்பர் என்னென்னு சொல்கிறாங்க. இதை பார்த்த நம்ம குரமுக்கு வேறு சாய்ஸே இல்லை, இவங்களுக்கு தான் நியூஸ் பேப்பர் தந்தாகணும், அது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவளும் விட்டுறா. இந்த சைடு நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் இதை காட்டுறாங்க, அவங்களும் நடந்து போயிருக்காங்க. நம்ம ஹீரோ, நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத, நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லி இவனும் முன்னாடி போகிறான். அப்போ தான் அவனோட முதுவை பார்க்குறான் நம்ம ஹீரோயினும். அவன் முதுவில் பார்த்தா அதே லெட்டர் இருக்குது. இதை பார்த்தோன்னே, ஹே ஸ்கூனே உன்னோட முதுகில் அதே லெட்டர் இருக்கு. இது கேட்டோன்னே அவனும், ஐயோ என் முதுகில் அப்படின்னு சொல்லி அவனும் அந்த லெட்டர் எடுக்கிறான். அந்த லெட்டர் நம்ம ஹீரோவும் படிக்கிறான்.
ஏய் டியர் மொக்கா, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன். நான் இந்த கேம்பஸில் தான் சுற்றி சுற்றி உன்னை பார்த்துன்னு இருக்கேன். அதுவும் இல்லாமல் நாளைக்கு அந்த சர்மனி நாளப்போ உன்னை போட்டு தள்ளுறதுக்காக நான் ஆவலாக இருக்கேன். ஏன்னா அதுதான் உன்னோட கடைசி நாள். அப்போ தான் இங்கே ஒரு குட்டி பூனை கட்டுது. இதை பார்த்த மோக்காவும் அவங்களும் கத்தினே ஒரு ஆக்சினில் நம்ம ஹீரோவும் உன்னோட வீட்டுக்கு வந்துடுறான். அப்போ தான் அவனும் யோசிக்கிறான், இந்த மாதிரி மோக்கா வந்து ரொம்பவே பயந்துட்டான் அந்த லெட்டரை பார்த்து. நம்ம தான் ஏதாச்சும் மோக்கா கையில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவனும் ஜன்னலாண்ட போகிறான். பார்த்தா நம்ம மோக்காவும் ஆப்போசிட் பில்டிங்லேயே உட்காந்துருக்கான். நம்ம மோக்காவும் நம்ம ஹீரோவை பார்க்குறான். இவங்களும் ஒரு காதல் உலகத்துக்கு போயிடுறாங்க. இவங்களும் இவங்களோட பேரையே மாற்றி மாற்றி ஏற்றுக்கிறாங்க. இதையும் கீழேயே நம்ம மிஸ்டரையும் பார்த்துன்னு இவங்க பேர் எடுக்கும்போது அவனும் ஏஸ் குனே அப்படின்னு அவளும் பேர் எடுக்கிறான். அவளும் சொல்கிறான், எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம்னா அது உன்னை ஸ்பை பண்ணுறது தான். அதுவும் நைட்டில் நான் உன்னை ஸ்பை பண்ணுறது தான். நானே தூங்க போவேன். இந்த சைடு யாரோ நடக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. அவளும் அங்கே இங்கே தானே அந்த ரூம் இருக்குது அப்படின்னு அவளும் அங்கே பேசினே நடந்துன்னு இருக்கான். இதை பார்த்த மிஸ்டையும், ஹெய் யார் அது, நீ யார், அதுவும் இந்த டைமில் நீ என்ன பண்ணுற, இந்த டைமில் இங்கே இருக்கிறது தவறான விஷயம், இதை சொல்கிறதுக்கு நீ யார், முதல்ல நீ என்ன இங்கே பண்ணுற. நானா, எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு பையன் இருக்கான், அவனை தான் நான் பார்த்துன்னு இருக்கேன். அப்போ நீ ஒரு ஸ்டாக்கரா அப்படின்னு அவளும் கேட்குறான். இது கேட்டு நம்ம மிஸ்டேயும் ரொம்ப கோபமாயிரா. அவளும், ஹே மரியாதையாக எங்கேருந்து போயிடு, என்னால் போகலாம் முடியாது, அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோன்னே அவளும் அவளோட அட்டாக் பண்ணுறா. இருந்தாலும் அந்த பொண்ணு தப்பிடுறா. அப்போ தான் நம்ம மிஸ்டேயும் யோசிக்கிறா, ஏன் அட்டாக்லேருந்து இவ டச் பண்ணிட்டாளா, இவ யார் இப்படின்னு இவ்வளோ யோசிச்சுருக்கான். சீனும் ஷிஃப்ட் ஆகுது. இந்த சைடு நம்ம மோக்காவை தான் கட்டுறேன், நம்ம ஸ்கூனையும் நம்ம மோக்காவை பார்க்க வரான். அப்போ தான் நம்ம மோக்காவும் திரும்புறா. நம்ம ஸ்கூனையும் பார்த்துட்டு, ஹே மோக்கா நீ வந்து தூங்கவே இல்லையா. நம்ம மோக்காவும் அப்போ தான் சொல்கிறான், இந்த மாதிரி நேற்று நைட்டு என்ன தெரியுமா நடந்தது, நேற்று நைட்டு நானும் அப்போ தான் தூங்கலான்னு பாடித்தேன். அப்போ தான் திரும்பி யாரோ கதவு தட்டுறாங்க. போய் பார்த்தா ஏதோ ஒரு பொண்ணு, அவ கையில் அந்த லெட்ரு இருக்குது. சரி ஒன்று தான் நானும் விட்டேன், அடுத்து பார்த்தா இன்னொரு பொண்ணு, அவ கையிலும் அதே லெட்ரு. இதே மாதிரி ஒன்று ரெண்டாச்சு, ரெண்டு நாலாச்சு, நாலு எட்டாச்சு, இதே மாதிரி அங்கே ஃபுல்லாகவே லெட்டராச்சு. இதனால என்னால் தூங்கவே முடியல. ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் அந்த லெட்டர் வந்து நேர்ந்தது. அவளும் நம்ம ஹீரோவை பார்த்து, ஹே ஸ்கூனே நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு அவளும் சொல்கிறான். நம்ம ஸ்கூனேவும், ஹே நீ வந்து கவலைப்படாத, நான் வந்து கண்டிப்பாக இதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் தேடுறேன். இந்த சைடு அந்த செரமோனியும் ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின்ஸ் எல்லாருமே ஒன்றா இருக்காங்க. நம்ம ஹீரோவும் சொல்கிறான், இந்த மாதிரி இன்றைக்கி தான் நம்மளுக்கு செரமோனி ஸ்டார்ட் ஆக போகுது, அதனால அந்த லெட்டரெல்லாம் யார் அனுப்புறான்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும். இதை கேட்ட நம்ம குரோமோ, எனக்கு வந்து சந்தோஷமாக இருக்குது, ஏன்னா என்னோடய ரைவல் வந்து இப்போ அழுகுறா, ஆனால் நான் இப்போ ஹெல்ப் பண்ணி ஆகணும் போலயே இப்படின்னு அவ்வளோ சொல்கிறான். நம்ம மிஸ்டையும், எது நீ ஹெல்ப் பண்ண போறியா அப்படின்னு அவ்வளோ சொல்கிறான். இதை கேட்ட குரோமோ, என்னது நான் ஹெல்ப் பண்ணக்கூடாதா அப்படின்னு அவ்வளோ கத்துறா. அப்போ தான் நம்ம மிஸ்டேக்கு ஞாபகம் வருது, நேற்று இந்த மாதிரி நான் ஒரு வியர்டாக ஒரு பொண்ணு பார்த்தேன், நான் பாட்டுன்னு நேற்று நைட்டு ஸ்பையிங் வேலை பார்த்துன்னு இருந்தேன், திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு நடுவில் வந்துச்சு. என்ன சொன்னால் ஒன்று மாதிரியே ஒரு ஸ்டாக்கரா, அது எப்படி இருக்கும், அது ஒரு பொண்ணு தான், அதோட தலைமுடி வந்து பிரைட் ஆரேஞ்சாராக இருக்கும், என்ன சொன்னால் ஆரேஞ்சாரா, அப்போனா நீயும் அந்த பொண்ணு பார்த்தியா அப்படின்னு நம்ம யூக்குட்டியும் கேட்குறான். இந்த சைடு 4-5 பேர் அந்த பொண்ணு தான் அடிச்சிருக்கு. இதை பார்த்து அவங்களும், ஏய் எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்களையும் அடிச்சிருப்ப அப்படின்னு அவங்களும் கேட்குறாங்க. அந்த பொண்ணும், தப்பெல்லாம் உங்கள் மேலே தான், நீங்கள் தான் ஃபஸ்ட்டு வம்புக்கு வந்தீங்க அப்படின்னு அவங்களும் சொல்கிறான். இதை கேட்டு அவங்களும் காண்டாயிறாங்க. என்ன நீ க்யூட்டாக இருந்தால் நாங்கள் 3 பேரும் உங்களை விட்டுருவோமா அப்படின்னு சொல்லி இவங்களும் மாஸ்டராக மாறுறாங்க. இந்த சைடு நம்ம ஆளுங்களும் வந்துட்டு, மிஸ் நெகமனு இங்கே என்ன நடக்குது, அந்த டீச்சரும், எனக்கு வந்து ஒன்றுமே புரியல, திடீர்னு ஒரு பொண்ணு வந்தால் அவளாக வம்பு கிழ்த்தா இவங்களும் சண்டை போடுறாங்க. அந்த பொண்ணை இந்த மாஸ்டர்ஸும் தொத்தினே வந்து அந்த பொண்ணும் பயங்கரமாக வருது. இந்த பொண்ணை இவங்களால பிடிக்கவே முடியல, அந்த பொண்ணை கூட்டத்துலலாம் மீங்கில் ஆகுது. அப்போ தான் அவங்களும் கேட்குறாங்க, ஏய் எங்கே இருக்க நீ, அந்த பொண்ணும் பயங்கரமாக ஆட்டங்காது, அதுவும் சிச்சின்னு, நீங்களாம் ஏ கிளாஸ் மாஸ்டரா அப்படின்னு அவளாம் சொல்கிறா. இந்த வயசை நான் கேட்டிருக்கேன், இது அதே பொண்ணு இப்படின்னு நம்ம இவக்கிட்டையும் சொல்கிறா. இவளும் அங்கே தவறா, இதை பார்த்தோன்னே நம்ம மிஸ்டையும், நேற்று வந்து ஸ்டாக்கர் இவ தான் தெரியுமா. இந்த சைடு அந்த பொண்ணும் அந்த மாஸ்டருக்கு பயங்கரமாக ஆட்ட காட்டினிருக்கான். இந்த சைடு நமக்கு இன்னும் அந்த பொண்ணை ஃபோட்டோ எடுத்துருக்கான். அப்போ தான் அவனும் சொல்கிறான், இது அதே பொண்ணு தான், ஏன் நேற்று தான் இந்த பொண்ணை பார்த்தேன், அதே சாக்ஸ் இப்படின்னு அவனும் அந்த ஃபோட்டோவை காட்டுறான். பார்த்தா அது வேறு விதமாக இருக்குது, இதனால அவனையும் பிறந்து காட்டிட்டாங்க இவங்க. இந்த சைடு நம்ம டீச்சரும் மைக் எடுத்துகிட்டு, மைக் டெஸ்டிங் 1, 2, 3 எல்லாருக்கும் கேட்குதுல அப்படின்னா எல்லாருமே உட்காருங்க தயவு செஞ்சு இப்படின்னு இவங்களும் சொல்கிறாங்க. இதை பார்த்த அந்த மாஸ்டரும், வாயை மூடி அப்படின்னு அந்த ஸ்பீக்கரையே உடைச்சிடுறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவும் சொல்கிறான், இந்த மாதிரி மோக்கா நம்ம இங்கே இருக்கிறது டேஞ்சர், அதனால நம்ம வேறு எங்கேயாச்சும் போயாகணும். இந்த சைடு நம்ம மோக்காவும் அந்த பொண்ணை பார்த்துட்டு, இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, அதுவும் அதே பிரைட் ஆரேஞ்ச் ஹரோட, என்ன மோக்கா வளர்ற, நம்ம இங்கேருந்து போயாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். ஆனால் இவ அப்படியே தான் நிற்கிறான். திடீர்ட்டாங்க ஒரு சேரும் பந்து வந்து இதை பார்த்து நம்ம ஹீரோவும் நம்ம மோக்காவை காப்பாற்றி விடுறான். இதனால அந்த ரோசரியும் உடஞ்சிது. ரோசரி உடஞ்சினால ஒரு பேக்ரவுண்டே ஒரு வாய்ஸ் வந்து, எப்போலாம் அந்த ரோசரி உடையதோ நம்ம மோக்காவோட ட்ரூ ஃபார்ம் ரிவீல் ஆகும், அதுதான் வாம்பயர் ஃபார்ம். இவெல்லாம் அவளோட வாம்பயர் ஃபார்முக்கு வந்துடுறான். நம்ம ஹீரோவும், ஹே மோக்கா வந்துட்டியா அப்படின்னு அவனும் சொல்கிறான். நம்ம மோக்காவும் ஸ்கூனே பார்த்து, என்ன ஸ்கூனே பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுல. நம்ம ஹீரோவும், ஆமான்னு சொல்கிறான். இவெல்லாம் இந்த சைடு அந்த மாஸ்டர் கையில் போயிட்டு, ஏய் நீங்கள் தான் இங்கே இருக்க தொலையா அப்படின்னு அவனும் கேட்குறான். அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸும், ஹெய் இவளை பார்த்தியா, இவ கையில் சில்வர் ஹேரோ இருக்குது, அதுவும் இல்லாமல் அந்த ரெட் கலர் ஐஸ், அப்படின்னா இவங்க ஒரு எஸ் கிளாஸ் மாஸ்டர் தானே, அதுவும் இல்லாமல் அங்கே இருக்க கேர்ள்ஸும், நான் இவங்களுக்காக தான் இந்த அகாடமியை ஜாயின் பண்ணேன் தெரியுமா, இவங்களோட நான் பிக் ஃபேன் அப்படின்னு சொல்லி இவங்களும் ஓடி வராங்க. இதை பார்த்து நம்ம மோக்காவும், ஹெய் எல்லாருமே கம்ம நில்லுங்க, ஏன்னா நீங்கள் வளர்ந்துட்டீங்க, இப்போ நீங்கள் ஹை ஸ்கூலில் இருக்கீங்க, நீங்கள் சின்ன பசங்க இல்லை புரியுதா அப்படின்னு சொன்னே அவங்களும் புரிஞ்சிக்கிறாங்க. நம்ம மோக்காவும் காற்றுல கிக் அடிக்கிறா. இதுவும் பயங்கரமான ஒரு அட்டாக்காக நம்ம மாஸ்டர் மேலே படுது. இவ அடித்த கிக்குனால அங்கே இருக்க எல்லா இடத்துலையும் காற்று பயங்கரமாக வீசுது, இதனால எல்லாரோட க்ளோத்ஸும் பறக்க ஆரம்பிக்குது.
இந்த சைடு அவளும் மைக் அண்ட வந்துட்டு இந்த மாதிரி செரமோனியை ஓபன் பண்ணி வைக்கிறா. இந்த சைடு நம்ம மோக்காவும் நார்மல் ஃபார்முக்கு வந்துடுறான். அவளும் ரொம்பவே டயர்டா இருக்கா. இதை பார்த்து நம்ம ஹீரோயின்ஸும் என்னாச்சு இவளுக்கு, உடனே நம்ம ஹீரோவும் இவ வந்து இவ்வளவு ஹார்டா புஷ் பண்ணிருக்கா, இதனால தான் இவ டயர்டா இருக்கா. நம்ம ஹீரோவும் கேட்கலாம், இந்த மாதிரி எனக்கு ஒன்றுமே தெரியல, அந்த ரெட் கலர் ஹேர் வச்ச பொண்ணு யாருன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல, உங்களுக்கு ஏதாச்சும் அந்த பொண்ணை பற்றி தெரியுமா அப்படின்னு அவனே கேட்கான். எல்லாருமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மோக்கா, எனக்கு அந்த பொண்ணை பற்றி தெரியும். இதை கேட்டோன்னே அங்கே இருக்க ஹீரோயின்ஸ் அந்த ஹீரோ எல்லாருமே ஆச்சரியமாயிருங்க. அப்போ தான் பின்னாடி ஒரு வாய்ஸ் வருது, ஹே மோக்கா, என்னோடய லெட்டர் எல்லாத்தையும் படித்த போல பார்த்தா அதே பொண்ணு, அந்த பேட்டை வந்துட்டு இந்த மாதிரி லெட்டரெல்லாம் நான் தான் டெலிவரி பண்ண தெரியுமா. இந்த பொண்ணை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினும், ஹே இங்கேருந்து ஓடிடுங்க அப்படின்னு அவளும் சொல்கிறான். நம்ம ஹீரோவும் எதுக்குன்னு கேட்குறான். அப்போ தான் அவளும், ஹேய் நான் சொன்ன மாதிரி உன்னோட உயிரை எடுக்க நான் வந்துட்டேன், என்ன அக்கா அப்படின்னு அவளும் கேட்குறா. இதை கேட்ட அங்கே இருக்க ஹீரோயின் தான் ஹீரோ, என்னது அக்காவா, அப்போனா அது உன்னோட தங்கச்சியா இப்படின்னு இவங்களும் ஆச்சரியமாக இருக்காங்க. அவளும் நம்ம ஹீரோயினை அடிக்கலான்னு வரா. இதை பார்த்த ஹீரோயினும், ஏ ஸ்கூலில் எப்படியாச்சும் காப்பாற்று அப்படின்னு ரத்தத்தை ஊறிடா. இங்கே இந்த எபிசோட முடியுது. இதே மாதிரி மற்ற எபிசோட்லாம் வேணும்னு நினச்சி நம்ம இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதுக்கு அடுத்த ஒரு எபிசோடலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காம லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க இந்த வீடியோ எதிர முடிச்சனால நானும் இந்த வீடியோ எதிர முடிச்சிடறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.